Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நெருப்புலேருந்து தப்பிச்சது கடவுள் அருளால இல்லை, ஒரு பொண்ணு தான் அம்மா காப்பாத்தினா. பொண்ணா? என்னப்பா சொல்ற? உன்னை காப்பாத்தினது ஒரு பொண்ணா? நீ மயங்கி கிடந்த இடத்துக்கு நாங்க வரும்போது நீ தனியா தானே இருந்த? அங்க எந்த பொண்ணு இல்லையேப்பா? இல்லம்மா, ஒரு பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா. நான் பாதி மயக்கத்துல இருந்தம்மா. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு சரியா தெரியல. என்னப்பா காப்பாத்தின பொண்ணையும் அடையாளம் தெரியலன்னு சொல்ற? அவ நம்ம குடும்பத்துக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காப்பா. அவ யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம நன்றி சொல்ல முடியும். இல்ல, எனக்கு புரியுதுமா. நான் பாதி மயக்கத்தில் இருந்ததால என்னால் எதுவும் சரியாக உணர முடியல. அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சுமா. அந்த பொண்ணு என்னை சார் சார்னு கூப்பிட்டது மட்டும் என் ஞாபகத்தில் இருக்கு. வேற எதுவும் ஞாபகத்தில் இல்லைம்மா. உன்னை காப்பாத்தினது கடவுள் இல்லை, ஒரு பொண்ணு தான் நீ சொன்னாலும் அந்த பொண்ணு எனக்கு கடவுளாக தான் பா தெரியறா. அவளை இப்ப பார்க்க முடியலனாலும் என்னைக்காவது கண்டிப்பா பார்ப்பேன். அப்போ வாய் வலிக்க நன்றி சொல்லுவேன். இவங்க சொல்றது எல்லாம் பார்த்தா கார்த்திக் ஒருவேளை தீபா தான் காப்பாத்திருப்பாளோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வா. இந்த ஃபங்க்ஷன்ல என் பையன் கார்த்திக்கு ஏகப்பட்ட திருஷ்டி ஆயிடுச்சு. அதான் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. முதல்ல இவனுக்கு சுத்தி போடணும். மீனாட்சி, நீ போய் வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் சாப்பிடாம போயிட போறாங்க. அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். என்ன? சரிங்க தன், நான் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்களும் அங்க போய் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் நல்லா கவனிச்சு அனுப்புங்க. போங்க. சரிங்கம்மா. ஏங்க, நீங்களும் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்ல? இல்ல நாச்சியா, நானும் கார்த்திக் கூட இருக்கேன். அதான் நான் பாத்துக்கிறேன்ல, நீங்க போங்க. சரி. சரிப்பா, எதை பத்தியும் யோசிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. தீபா, ஏன் பயப்படுற? சரி, நான் ஒன்னு கேப்பேன், உண்மைய சொல்லணும். கேளுங்கம்மா. இந்த வீட்டோட கடைசி பையன் கார்த்திக்க நீதான் நெருப்புல இருந்து காப்பாத்துனியா? சொல்லு தீபா. ஆமாமா, நான் தான் காப்பாத்தினேன். அவர் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி மேக்கப் ரூம் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. அப்பதான் பெரிய நெருப்பு துண்டு ஒண்ணு அவர் மேல விழற மாதிரி ஆயிடுச்சுமா. நான் தான் அவரை ஓடி போய் காப்பாத்தினேன். சரி, இத வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத.
அப்புறம் நீ யாரு என்னன்னு எல்லாரும் கேள்வி கேட்டு கொடைஞ்சா நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். புரிஞ்சுதா? சரிங்கம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நீ சாப்பிட்டுட்டு ரெடியாரு, நாம கிளம்பலாம். சரிங்கம்மா. சரி வா. கார்த்திக காப்பாத்தின விஷயத்த தீபா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாள். நான் ஏன் கேக்குறேன்னா, அவ உண்மையை சொன்னா இந்த குடும்பமே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஏதாவது பண உதவி கூட செய்வாங்க. அப்புறம் அவ நம்மள மதிக்காம போயிடுவாமா? இதையெல்லாம் நானும் மனசுல வச்சுக்கிட்டுதான் அவளை உண்மையை சொல்லாதுன்னு சொன்னேன். அவ ஃபேமிலிக்கு நாம அப்பப்ப பண உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. நாமளும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புவோம். வா. மேடம், 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 உங்க பொண்ணோட கச்சேரி நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் சொல்லலான்னு பார்த்தா எதிர்பாராத விதமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் இப்ப சொல்றேன். அதனால என்னங்க, நீங்க எப்ப பாராட்டினாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இந்தாங்க. என்ன இது? மேம், உங்க கச்சேரிக்கான பேமெண்ட். ஓ, தேங்க்யூ. பிரிச்சு பாருங்க. வேண்டாம், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கச்சேரி எக்ஸலண்டா இருந்ததால உங்களுக்கு பேசினதை விட டபுள் மடங்கு அதிகமா கொடுத்திருக்கேன். அம்மா, உங்களுக்கு பெரிய மனசு. அதத்தான் இந்த கவர்ல வச்சு நீங்க காட்டியிருக்கீங்க. இனிமே எங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் உங்க பொண்ணோட கச்சேரிய தான் நாங்க முதல்ல புக் பண்ணுவோம். அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவோம். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நீங்க சாப்பிட்டு தான் போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போலாமா? வரோமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.